இது வந்து எப்படின்னா அப்படியே இதை திறக்கும் போது அப்படியே ஊத்துது ஆல்ரெடி. ஆஹா ஹா 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 ஹா. இந்த சாண்ட்விச் முடிச்சுதான் அந்த சாண்ட்விச் போன பொழுது சாப்பிட 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 சொல்லிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து இங்கே வந்து பபுள் டீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு. கத்தாரில் வந்து பபுள் டீ நிறைய இடத்துல கிடைக்காது. இந்த ஒரு ரோஸ் மில்க் டேஸ்ட் இருக்கு, ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் தான் இருக்கு. லிட்ரலாக ஒரு பால் கோவா சாப்பிட்ற டேஸ்ட்டுங்க. வெல்கம் பேக் டு தி விலாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மத்தார்க தீம்ல இருக்க ப்ரூக்ஸ் கெஃபே அப்படிங்கிற ஒரு கெஃபேக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி ரொம்ப ஃபேமஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக்கான ஏரியா. பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாக அந்த சைடு கார் இருக்கும். இங்கே வந்து மெயினாக நம்ம அந்த குல்ஃபி அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் குல்ஃபி ஃபலூடா ஜூஸ் மில்க் ஷேக் எல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், கேள்விப்பட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இங்கே குல்ஃபி நல்லாயிருக்குன்னு சொன்னார். ஸோ அதுக்காக வந்து பர்மிஷன் கிட்ட பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, உள்ளே ஆர்டர் பண்ணியாச்சு ஃபுட்டு. ஸோ உள்ளே போயிட்டு ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வாங்க போகலாம் வீட்டுக்குள்ளே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். இங்கே வந்து ஸ்பெஷலே வந்து ஐஸ்கிரீமு சாண்ட்விச்சு ஃபலூடா மில்க் ஷேக்கு பபுள் டீ அந்த மாதிரி குல்ஃபி. நாங்கள் குல்ஃபிக்காக தான் ஸ்பெஷலாக வந்தேன். குல்ஃபி வந்து கடைசியாக எடுக்கணும், ஏன்னா உரிடும் ஆல்ரெடி. இங்கே பார்த்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா டெத் பை சாக்லேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆல்ரெடி உருகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது மேலே அப்படியே சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. அது பாருங்களேன் அப்படியே. ஆஹா அப்படி உள்ளே போய் பாருங்கள். ஊ எம்மி 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 பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. செம்மையான ஒரு சாக்லேட் இருக்குங்க. நான் ஐஸ்கிரீம் வந்து அந்த பல்லு குசுங்கனால அதிகமாக சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் இந்த சாக்லேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டேஸ்ட் கொடுக்க. அந்த சாக்லேட் வந்து ஒரு டார்க் சாக்லேட் ஒரு டேஸ்ட்டு. கரெக்டான அளவு இனிப்பு இருக்குது. அந்த கசப்புனஸ் இல்லை, கரெக்டான அளவுக்கான இனிப்பு வேறு மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உள்ள சாக்லேட் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மில்க் ஷேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து கொஞ்சம் மில்க் ஷேக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த சாக்லேட் உருகி உள்ளே இருக்க போல இருக்கு. ஒரு ரிச்சான ஐஸ்கிரீம் டேஸ்ட்டு. இது வந்து டெத் பை சாக்லேட் அப்படின்னு சொன்னாங்க. நேமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறதா வந்தோம். நல்லாயிருக்கு. அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக ரெட் வெல்வெட் கேக் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பிரேமம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் கேக் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அந்த ரெட் வெல்வெட் கேக் ரெட் வெல்வெட் கேக் போயிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட்லேயே வந்து ஐஸ்கிரீம் வாய் வர ரோல் ஆகுது. இது வந்து எப்படின்னா அப்படியே இதை திறக்கும் போது அப்படியே ஊற்றுது ஆல்ரெடி. ஆஹா ஹா 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 வாவ். ஸோ இதனால் வந்து இதை அப்படியே போர் பண்ணிட்டு இந்த ரெட் வெல்வெட் கேக் பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரெட் வெல்வெட் கேக் வந்து ஒரு கம்பளி டெக்ஸ்டரில் இருக்குது. அது கீழே ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. அது ரெட் வெல்வெட் ஐஸ்கிரீம் அப்படியே எடுத்தோன்னு வச்சுங்களேன். அப்படி பாருங்கள் அப்படி கேக் கூட அந்த ஐஸ்கிரீம் இருக்குது கீழே அந்த ஒரு வெனிலா ஐஸ்கிரீம் இந்த சிறப்போடு அப்படியே எடுத்தீங்கன்னா ஜில்லுன்னு வர இருக்குது. பல்லு அவுட்டு தான். பிஸ்கெட் ஒரு பிஸ்கெட்டி டேஸ்ட் வருது. இந்த ரெட் வெல்வெட் கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சினஸ் இருக்குது. இது வந்து அந்த ரோஸ் மில்க் டேஸ்ட்டில் வெனிலா ஐஸ்கிரீமு அந்த ஊத்துனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் மில்க்கும் வெனிலாவும் கலந்த ஒரு டேஸ்ட்டு. ஆனால் இந்த ரெட் வெல்வெட்டோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. அந்த ஒரு கிரன்ச்சினஸ் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி எடுக்கும்போது அந்த ரெட் வெல்வெட் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா இங்கே. இது வந்து ஒரு கிரன்ச்சினஸ் கொடுக்குது அப்படி சாப்பிடும்போது. நான் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குன்னு எதிர்பார்த்தேன். கரெக்டான ஜில்லுப்பு இருக்கு. ரெட் வெல்வெட்டோட டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குங்க. வேற மாதிரி. ஸோ இந்த டிஷ்லாம் வந்து பாட்டிலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து உருகிடுமோ அப்படிங்கிற கவலைகள் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
சிக்கன் சாண்ட்விச். நம்ம ரெண்டு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து சிக்கன் சாண்ட்விச். ஸோ உள்ளே லேயர் பாருங்களேன் அப்படின்னு உள்ளே வந்து இது டைனமைட் சிக்கன் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உள்ளே சிக்கன் ஸ்ட்ரெட் பண்ணி போட்டு மயோனைஸ் அதிகமாக போட்டு வேற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. சாப்பிடுவோம் அப்படியே. பர்ஃபெக்டாக டோஸ்ட் பண்ணிருக்காங்க ப்ரெட்டை. இந்த ப்ரெட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த டோஸ்ட் மார்க் இருக்கும், பர்ஃபெக்டாக டோஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த சாண்ட்விச்சில் ஒரு மயனீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சலடும் சரி அந்த சிக்கனும் சரி, சிக்கன் நல்லா பாயில் ஆகிருக்கு. அது ஸ்டண்டர்ட் சிக்கன் தான். அதில் அந்த வந்து ஸ்டண்டர்ட் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளெயின் டேஸ்ட்டில் இருக்கும். இதில் அந்த பெப்பரி டேஸ்ட்டு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த சாண்ட்விச்சை முடிச்சுருந்தா அடுத்த சாண்ட்விச் போகும் பொழுது சாப்பிட 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 சொல்லிகிட்டே இருக்கு. அதுமே இருக்குங்க மாதிரி இருக்குதான். அந்த சாண்ட்விச் தாறு மாதிரி இருந்துச்சு. ஃபுல் சாண்ட்விச்சை சாப்பிட்டுட்டு 500 பீஸையும் காலி பண்ணிட்டேன். ஸோ வந்து அடுத்த சாண்ட்விச் இது வந்து பார்த்தீங்கன்னா எக் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எக் தானே ஆர்டர் பண்ணியிருந்தோம். எஸ் எக். இது வந்து உள்ள ஃப்ரைடு எக் வந்து, பட் இது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மயனீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மயனீஸ் வந்து வெள்ளை கலரில் இருந்துச்சு. இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது. மேபி சீஸாக இருக்கலாம், மேபி மயனீஸ் அண்ட் சாஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்டு வைப்போம். சாஸு அந்த அதில் இருந்த மயனீஸும் இது வந்து மயனீஸும் வேறு டேஸ்ட்டு, பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த ஒரு சீசி டேஸ்ட்டும் தெரியுது. இந்த ப்ரெட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சீசி டேஸ்ட் தெரியுது. அருமையாக இருக்குது. அந்த அப்படியே மைனஸ் அப்படியே ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக அப்படியே ஊஸ் ஆகுது வெளில. இந்த பாருங்கள் இந்த சைடில் ஊஸ் ஆகும். நான் இந்த பக்கம் இந்த பக்கம் ட்ரிப் பண்ணி இந்த சைடு வந்து சிட்டப்பும் சாப்பிட்டேன். வேற மாதிரி டேஸ்ட்டுங்க. ஸோ இந்த எக் சாண்ட்விச் வேற லெவல். சிக்கன் எக் சாண்ட்விச்சும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு. கீழே வேற கஸ்டமர்ஸ் வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் வேர் இஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸ் அஸ் வெல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து சிக்கன் பாப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சிக்கன் பாப்கார்னை பொறிச்சு அதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டு, லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாரி சீஸு மயனீஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் வி கோ. வாவ். ஓகே. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஒரு பாப்கார்னும் சேர்ந்தே வந்துருச்சு. நான் வந்து ரொம்ப சாஸியாக இருந்தது பார்த்தேன், பட் சாஸி ரெஸ்ன்னு டேஸ்ட் தெரியுது, பட் அவ்வளோ சாஸியாக இல்லை. இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரன்ச்சியாக நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் யூஸ்வலாக நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸில் என்ன ஆகும், சாஸ் போட்டிங்கன்னா சாகி ஆகும். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாகி டேஸ்ட் வைஸில் நல்லா இருக்குங்க. ஒரு லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே வந்து அந்த சிக்கன் போட்டு சிக்கன் பாப்பர்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அது ஒரு நகட்ஸ், சிக்கன் நகட்ஸ் டேஸ்ட்டில் ஒரு க்ரன்ச்சினஸில் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே வந்து பபுள் டீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. கத்தாரில் வந்து பபுள் டீ நிறைய இடத்துல கிடைக்காது. குறிப்பிட்ட ஷாப்ஸில் குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து பபுள் டீ கிடைக்கும். அது எதனால அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பெரிய பெரிய கடையில் கூட பபுள் டீ இல்லை, பட் இவங்க வச்சுருக்காங்க. நான் வந்து கத்தாரில் ஒரே ஒரு இடத்துல தான் பபுள் டீ ட்ரை பண்ணியிருக்கேன். இதுதான் செகண்ட் பிளேஸ் நான் பபுள் டீ ட்ரை பண்ணுறது. குடிச்சு பார்ப்போம். நான் டீ குடித்தேன், ஒரு நல்ல கரக்கோட அந்த டேஸ்ட் வருது. அந்த ஒரு டீயோட கசப்பு இருக்குது, அவ்வளோ இனிப்பு இல்லை. அந்த போபாவை வந்து சாப்பிட்டுப்பாங்க, நேரத்தில் போபா சாப்பிட்டேன். இது ஒரு நார்மல் போபா தான். அந்த எப்படி போபாங்கிற போது உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு சவுக் சவுக்குன்னு ஒரு டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. அந்த சில இடத்துல வந்து போபா பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் ஆகிடும், சாப்பிடும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. இதில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. அந்த டீயோட டேஸ்ட்டு தனியாக தெரியுது கரெக்டாக. முடிச்சுட்டு அடுத்த டிஷ்க்கு போவோம். இது வந்து அவங்களோட ராயல் ஃபலூடா. இங்கே வந்து குல்ஃபிலையும் ஃபலூடா இருக்குது, பட்டு குல்ஃபி சாப்பிட போகிறோம். மலாய் டேஸ்ட்டில் தான் வந்து அந்த குல்ஃபி சாப்பிட போகிறோங்கிறதுக்காக நம்ம வந்து ராயல் ஃபலூடா அப்படின்னு ஆர்டர் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் தி ராயல் ஃபலூடா. உள்ளே என்னென்ன இருக்குன்னு தெரில. ஒரு டிக்கு போவோமா, உள்ளே ஒரு டிக்கு போய் பார்த்துருவோம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நல்ல நட்ஸ்லாம் போட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. அந்த ஃப்ரூட்ஸ் லிட்ரலி எடுக்கும் போது ஒரு இது பாருங்க, அப்படியே
ஃப்ரூட்ஸ்லாம் அழகாக இருக்குது, நட்ஸ்லாம் மேலே இருக்குது, அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் மேலே வச்சுருக்காங்க போல இருக்குது, சாப்பிட்டு பார்த்தா தெரியும். இப்போ சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ரோஸ் மில்க் டேஸ்ட் இருக்குது, ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் தான் இருக்கு, அந்த வெண்ணிலாவும் ரோஸ் மில்க்கும் கலந்த ஒரு டேஸ்ட்டு, நல்ல தரமான சம்பவம். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி. இங்கே வந்து பாருங்கள், உள்ளே வந்து நிறைய ஸ்டப்ஸ் இருக்குது, பட் நம்ம எடுக்க எடுக்க சாப்பிட சாப்பிட தான் கிடைக்க முடியுது. உள்ளே வந்து அந்த சேமியா அந்த ஒரு பால்ஸ் அதெல்லாம் இருக்குது, நம்ம எடுக்க எடுக்க தான் வரும்போல இருக்குது. அப்படியே லிட்டரலாக உள்ளே நோண்ட தான் வரும். ஸோ இந்த ஃபைனல் டிஷ் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் கிட்கேட் மில்க் ஷேக். ஸோ இந்த மில்க் ஷேக் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டிலில் கொடுக்குறாங்க, கிளாஸ் பாட்டிலில், அது ஒரு நல்ல டச். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்கேட் மில்க் ஷேக். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கிட்கேட் மில்க் ஷேக்கு, கிட்கேட் உள்ளே அரைச்சி போட்டிருப்பாங்க, காட்ட முடியாது. ஸோ இதை குடிச்சு பார்ப்போம். வெண்ணிலா நிறையா இருக்குது, வெண்ணிலாவோட டேஸ்ட் தெரியும் தெரியுது. அந்த கிட்கேட்டோட பிட்டை அரைச்சி போட்டிருக்கனால அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பிஸ்கட் டெக்ஸ்டர் இருக்குது தெரியுமா, அது அப்படியே குடிக்கும் போது வாய்க்கு வருது. நான் அந்த குளுக்கனால அப்படி மேலே இருந்து அப்படி கீழே வந்திருக்கு, அந்த ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கு. இவங்ககிட்ட நிறைய டைப்ஸ் ஆஃப் மில்க் ஷேக் இருக்குது, நிறைய டைப்ஸ் ஆஃப் இது இருக்குது. ஃபைனல் டிசிஷன் பார்த்தீங்களா, நம்ம குல்ஃபின்னு ட்ரை பண்ணவே இல்லை, டேபிளில் அந்த ஐட்டம் இல்லைங்கிறனால நான் இதான் ஃபைனல் டிசிஷன் எடுத்துருக்கேன். மெயினாக நம்ம வந்து குல்ஃபிக்காக, ஸோ குல்ஃபி வரட்டும் அதை ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறேன். இது ஒரு குட் குட் ஷேக்குங்க, நீங்கள் வந்துக்கிட்டு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிசீவ் பண்ண மாட்டீங்க. நிறைய மில்க் ஷேக் இருக்குது, அதில் இது ஒரு மில்க் ஷேக் நான் ட்ரை பண்ணது, கிரிக்கெட் மில்க் ஷேக், அண்ட் இட்ஸ் வெரி குட். யூ ஹவ் கம் டு தி கன்க்ளூஷன். ஸோ கீழே வந்து கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்காங்க, சவுண்டாக இருக்குது, நாங்கள் மேலே உட்காந்துருக்கோம். அண்ட் எனிவேஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி. ஸோ அலுமினியம் ஃபாயில் சுற்றி வச்சுருக்காங்க, மலாய் குல்ஃபி. சவு ஏதோ இங்கே பாருங்க, இந்த குல்ஃபிக்காக தான் வந்துச்சு. இதை பாருங்க, ஆவி பறக்க 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 அப்படியே குல்ஃபி இருக்கு. மலாய் குல்ஃபி சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, எஸ் எஸ் எஸ், திஸ் இஸ் வாட் வி கேம் ஃபார் ரைட். இட்ஸ் வெரி குட். லிட்ரலாக ஒரு பால்கோவா சாப்பிட்ற டேஸ்ட்டுங்க, மலாய் குல்ஃபி பால்கோவா சாப்பிட்ற டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக இருக்குது. அந்த நட்ஸை வந்து அப்படியே முழு டேஸ்ட்டில் அந்த கிரன்ச்சினஸும் கொடுக்குது. ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை இந்த குல்ஃபிலாம். நீங்கள் நினைக்கலாம் இந்த குல்ஃபி என்னவோ எங்கேயோ உட்காந்து சாப்பிட்றான், ரேட் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, லிட்ரலாக இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டில் செம்மையாக டேஸ்ட் இருக்குது. அண்ட் கீழே போயிட்டு இந்த சாப்பாடோட பில்லு எல்லாம் எவ்வளோ வந்துச்சுன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறேன். Okay, bye bye. You know, I'll have the ice cream. So, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. நம்ம சாப்பிட்டதுக்கான பில் வந்து பாருங்க. ஸோ இதான் நம்ம சாப்பிட்டதுக்கான பில்லு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 93 ரியல் ஆச்சு. 93 ரியல் ஆகும்போது அரௌண்ட் 2000 ருபீஸ். என்னடா ஒரு காஃபி கடையில் வந்து நீ 2000 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றது எல்லாமே வேல்யூபிள் அண்ட் ஒர்த் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாண்ட்விச் எடுத்தாலும் அது 4 ரியல். நீங்கள் யூஸ்வலாக இங்கே போய் சாண்ட்விச் எடுத்தாலும் 3 ரியல், கண்டிப்பாக 3 ரியல் எடுப்பாங்க. இவங்க 4 ரியல். அந்த அல்டிமேட் எக் சாண்ட்விச்சும் சரி, அல்டிமேட் சிக்கன் சாண்ட்விச்சும் சரி, வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த எனக்கு ரொம்ப ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 சாண்ட்விச் சொல்லுவேன். அடுத்து வந்து அந்த ஒரு சின்ன டப்பாவில் வந்து அந்த பேர் என்ன டப்புன்னு வர மாட்டேங்குது, சிக்கன் பாப்பர்ஸ் அது கொடுத்துருந்தாங்களே. டேஸ்ட் வைஸ் இட் வாஸ் வெரி குட், அண்ட் வேல்யூ வைஸ் இட் இஸ் வெரி குட். இட்ஸ் 10 ரியல். கிட்கேட் மில்க் ஷேக்காக இருக்கட்டும், அண்ட் டெட் பை சாக்லேட்டாக இருக்கட்டும், டெட் பை சாக்லேட் வந்து 10 ரியல் அந்த குட்டி கொண்டு வந்துச்சுல ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம் தெரியுமா, அது வந்து 10 ரியல். அப்புறம் ஃபலூடா வந்து 12 ரியல். அப்புறம் அந்த ரெட் வெல்வெட் இருக்கிறதுலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸ் இட் வாஸ் 19 ரியல். பட் நீங்கள் நார்மலாக போயிட்டு ஒரு பீஸ் ரெட் வெல்வெட் கேக் அப்படின்னு எடுத்திங்கனாலே அது வந்து 16 ஆகிடும். குல்ஃபி அதுக்கு தான் வந்தோம், அது வந்து 5 ரியல். இட் வாஸ் வெரி குட். அண்ட் திஸ் போபா டீ விச் ஐம் ஹேவிங் 15 ரியல். எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் தாங்க, வேறு மாதிரி டேஸ்ட். நான் அந்த சிக்கன் சாண்ட்விச் சாப்பிட்டேன், அப்படியே ஃபுல் சாண்ட்விச் அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு சாப்பிட்டேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துஃபைல் ஹிசாம் பிஹைண்ட் தி கேமரா அண்ட் அப்துல்லா. துஃபைல் ஹிசாம் அண்ட் அப்துல்லா. ஓகே, பை பாய், சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, பாய். ரெல்வெட் டேஸ்ட் இருக்கனால அப்படியே ரோல் ஆகிட்டே இருக்கு. இந்த ரெல்வெட்டோட டேஸ்ட் திருப்பி ரோல் ஆகுது. ரெட் வெல்வெட் அப்படியே இந்த